நம்ம மோடி அரசு இப்போ ஸ்டேட்லெஸ் சிட்டிசன் ஆக்க பார்க்குது. சில பேரை மார்க்சிஸ்டத்தை அவர் ஸ்டேட்லெஸ் சிட்டிசன் பல பேருக்கு தெரியாது. அவர் இங்கிலாந்துடைய குடியுரிமை இல்லாதவன் தான் செத்தார். ஆனால் இன்றைக்கு இங்கிலாந்து போற்றுகிறார். நடிகர்கள் ராதா பண்ணணும்னு என்னை கண்ணா பண்ணனு திட்டினார். படித்தவங்களாம் நம்புறதில்லை, வெளியே போன்னு சொல்லிட்டார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ராதா திருப்பி கூப்பிட்டார் என்னை. நீ யாருன்னு கேட்டார். நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பண்ணிக்கிட்டுருக்கேன். பிஹெச்டினா என்னன்னாரு, தண்ணி அதுக்கு பயன்பாடு, யூஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. வைரத்துக்கு பயன்பாடு கிடையாது, வயலு கிடையாது. வைரத்தை சத்தம் செத்துக்கிடுவீங்க. வெள்ளிக்கு பயன்பாடு வேலு கிடையாது, தங்கத்துக்கு பயன்பாடு வேல்யூ கிடையாது. பயன்பாடு அது எப்படி இருந்தால் முதலாளித்துவம் அது எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஆகிடுச்சு. பறவைக்கு பதிவேடு இருக்கா, புலிக்கு பதிவேடு இருக்கா, எதுக்கு மனிதனுக்கு, எல்லா உயிர்கள் தான். 46 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மாணவர் சங்க செயலாளராக இருந்தேன். இதை சொல்வதற்கு நமது கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் பொறுத்துக்கொள்வார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அப்பொழுது நான் வந்து ஆராய்ச்சி மாணவர் சங்க தலைவராக இருந்து அதை நடத்துவது பெரும் பாடுபட்டு நடத்தி கொண்டிருந்தோம். அப்பொழுது இந்திய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், அதில் 5 பேரில் 3 இருந்தார்கள். தந்தை பெரியார் இறந்தவுடன் 31 டிசம்பர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தேன். என்ன தீர்மானம் என்றால், தந்தை பெரியார் தமிழகத்திற்கும் இந்த கல்வி புரட்சிக்கும் சமூக புரட்சிக்கும் பொருளாதார புரட்சிக்கும் பெரும் வித்திட்டவர். அவருடைய நினைவை நாம் ஆராய்ச்சி மாணவர் சங்கம் எடுக்க வேண்டும் என்று கூறிய போது, அப்பொழுது எஸ்எஃப்ஐ என்ற அமைப்பில் இருந்தவர்கள், குறிப்பாக அதில் ஒருவர் மலையாளி, அந்த சங்கத்தில் இருந்தவர், இருவர் ஐயங்கார்கள், 3 அதை எதிர்த்தார்கள். நான் எப்பொழுதுமே விட்டு பிடிப்பதில் வலிமை பெற்றேன். நான் ஒன்று சொன்னேன், பரவாயில்லை, தீர்மானம் நிறைவேற்ற வேண்டாம், சங்கம் உடையக்கூடாது என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். அங்கே நமது உணர்வு பெற்ற ஒரு 100 மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் என்னிடம் கடும் கோபம் கொண்டார்கள். சங்கம் போனாலும் பரவ உடைச்சிருக்க வேண்டிய, இல்லை உடைக்க வேண்டாம். ஏனால் நேத்து ஐயா என்னிடம் அந்த சங்கத்தை பொறுப்பேற்ற போது சொன்னார். அவர் பெரும் மாபெரும் பெரியார் சிந்தனையாளர் மட்டுமல்ல, செயல்பாட்டாளர். நாகநாதன், இதை உங்கள்கிட்ட நம்பி கொடுக்குறேன், அதை எப்படி காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னார். நான் விடவில்லை. வெளியே வந்து நான் சொன்னேன், 100 பேர் இருக்கிறோம், இளந்தமிழர் பேரை வேண்டு ஒரு அமைப்பை உருவாக்கும், நம்ம ஜனவரி 2 அந்த விழாவை நடத்துவோம் அப்படின்னு நடத்தும். நான் தான் முதல் நடத்தினேன். விடுதலையில் போட்டாங்க அப்போ முழு நாவலருடைய பேச்சை. நாவலர் போய் பேசினேன், வந்தார். நடிகர்கள் ராதா பண்ணணும்னு என்னை கண்ணா பண்ணனு திட்டினார். படித்தவங்களாம் நம்புறதில்லை, வெளியே போன்னு சொல்லிட்டார். அடுத்தது ஏஎஸ்கே போய் கூப்பிட்டேன், அவர் ஒத்துக்கிட்டார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ராதா திருப்பி கூப்பிட்டார் என்னை. நீ யாருன்னு கேட்டார். நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பண்ணிக்கிட்டுருக்கேன். பிஹெச்டினா என்னன்னாரு, ஆராய்ச்சிங்க மேலே படிச்சுட்டு அப்படின்னு. திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு நீ எந்த ஊருன்னாரு. நான் சொன்னால் நான் பிறந்தது திருவாரூர், எங்கள் அத்தா உங்களுக்கு நெருங்கிய நண்பர்னா. யார் அவருன்னார். திருவரங்கத்தில் 1941 தந்தை பெரியார் தலைமையில் ராகு காலத்தில் திருமணம் செய்து கொண்டவர். நேற்று டாக்டர் சோமவளங்கவன் என்ற இல்லத்துக்கு வந்திருந்தார், அந்த படத்தை எடுத்தார். அப்போ பெரிய அந்த படம் என்கிட்ட இருக்கு, படம் எடுத்துக்கிட்டார் சோமவளங்கவன். அந்த படத்தை பெரியார் அதில் வெள்ளை சட்டை தான் போட்டிருப்பார், ஒரு கையில் தடி வச்சிருப்பார். எங்கள் அத்தா 99 வயசோடு இருந்தார், பெரியார் சாமி இருந்து மறைஞ்சிட்டார் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் அடாடா ஆசிரியர் மச்சானா நீ, நான் வரேன்னு சொன்னார். அந்த விழா மிக சிறப்பாக நடந்தது, மிக மிக சிறப்பாக நடந்தது. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா,
போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே எஸ்எஃப்ஐ மாணவர்கள் என்னை செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மாணவர் கருத்தரங்க அழைத்தாங்க. நான் செங்கல்பட்டு போகணுமேனு மறுத்துட்டேன். ஆனால் இடதுசாரி கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் இந்த பாலகிருஷ்ணன் ஐயா, நீங்கள் கண்டிப்பாக போயாகணும்னு சொல்லார். எதுக்கு சொல்கிறேன் என்றால், இந்த 46 ஆண்டுகளில் நமது பெரியாருடைய கருத்தை ஏற்பதற்கு தயாராக வந்து விட்டார்கள் எல்லோரும். அதான் சொல்கிறேன், அதை தயார் பண்ணுறதுக்கு சும்மா இருந்தால் வந்துடுமா? வரவே வராது. அந்த எழுச்சியை, உணர்ச்சியை தொடர்ந்து அந்த போராட்டத்தை வலிமைப்படுத்துகிறவர் தான் நமது ஆசிரியர். அதனால தான் அவருக்கு மனித நேய இந்த டிசம்பர் மாதம் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அளித்த மாதம். என்னடா பெரியாருடைய நினைவு நாளில் மகிழ்ச்சியாக பகுத்தறிவாளனுக்கு இறப்பும் பிறப்பும் ஒன்று தான். இதை நான் சொல்லவில்லை. மார்ஸ் இறந்தபோது அது அப்படியே பெரியாருக்கு பிறந்தோம். ஏங்கல்ஸ் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, மார்ஸ் வந்து 14ஆம் தேதி மார்ச் 883வது ஆண்டு செத்துட்டார். 17ஆம் தேதி தான் அடக்கம் பண்ணாங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மோடி அரசு இப்போ ஸ்டேட்லெஸ் சிட்டிசன் ஆக்க பார்க்குது சில பேரை. மார்ஸ் செத்தப்போ அவர் ஸ்டேட்லெஸ் சிட்டிசன், பல பேருக்கு தெரியாது. அவர் இங்கிலாந்துடைய குடியுரிமை இல்லாதவன் தான் செத்தார். ஆனால் இன்றைக்கு இங்கிலாந்து போற்றுகிறார். அவர் இறக்குற பொழுது மார்ஸ் ஸ்டேட்லெஸ் சிட்டிசன். இதை தான் நம்ம சொல்கிறோம், மானுடத்துக்கு எதிராக ஒரு பதிவேடு, பறவைக்கு பதிவேடு இருக்கா, புலிக்கு பதிவேடு இருக்கா, எதுக்கு மனிதனுக்கு? எல்லா உயிர்கள் தான், அதுதான் உயிர்களின் தோற்றம்னு இவர் எழுதினார் டார்வின். அதை தான் சொல்கிறார். யார் நீங்கள் சொல்கிறார், ஜஸ்ட் அஸ் டார்வின் டிஸ்கவர்ட் த லா ஆஃப் டெவலப்மெண்ட், இந்த உயிர்களின் தோற்றத்தை கண்டுபிடித்த டார்வின் போன்று மார்ஸ் டிஸ்கவர் த லா ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரி, மானுட வளர்ச்சி மேம்பாட்டு வளர்ச்சியை கண்டுபிடித்தவர் மார்ஸ். இஸ் நேம் வில் பி என்டூர்டு த்ரூ த ஏஜஸ் அண்ட் ஸோ ஆல்சோ வில் இஸ் ஒர்க்குன்னு சொன்னார். இது அப்படியே பெரியாருக்கு பொருந்தது. ஏனென்றால் பெரியார் மார்ஸ் சொல்கிறார், ஏங்கல்ஸு உயிரோடு இருக்கப்ப கிரேட்டஸ்ட் லிவிங் திங்கர்னு சொன்னார். நான் பெரியார் 12 வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அவருடைய பேச்சுகள் பலதை கேட்டிருக்கேன். இன்றைக்கு திருப்பி படிக்கிறேன். வீரமணி அவர்கள் தொகுத்த நூலை பார்த்தேன். அதில் அதிகமாக தொழிற்சங்கத்தை பற்றி தான் பேசியிருக்காரு பெரியார். இன்றைக்கி பார்த்தேன் ஜமதக்கண்ணி எங்கள் மாமனார் 24 வயசில் முரட்டுத்தனமாக சிலையை உடைச்சிட்டு கம்யூனிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போனார். 1925 அவர் எஃப்ஐ படித்தவர் என்று அடிக்கடி சொல்லுவார். கால்லையும் விலங்கு கையிலையும் விலங்கு போட்டாங்க, ஏன்னா முரட்டுத்தனமானவன். இன்றைக்கு ஐயா ஆசிரியர் சொன்னாங்க, இன்றைக்கி தமிழ் இந்துல வந்திருக்கு அதிகமான தான் சொல்லியிருக்கார், பெரியாருக்கு காலில் விலங்கிட்டு இருக்கிறார்கள், கையில் விலங்கிட்டு இருக்கிறார்கள். எதற்காக? இந்த மானுட விடுதலைக்காக. அதுவும் கேரளாவுக்கு போனார்ல, கேரளாவுக்கு போகிறதுக்காக. அவருக்கு இன்றைக்கி பல பேர் பெரியாரை பற்றி தெரியாதவர்கள், புரியாதவர்கள், அறியாதவர்கள், அறிந்து கொள்ள விரும்பாதவர்கள், அவர்கள் தந்தை பெரியாரை தரமற்ற முறையில் தாக்க முற்படுகிறார்கள். அதற்கெல்லாம் இவர்கள் பதில் அளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மேடை அதற்கு பதில் அளித்து கொண்டிருக்கிறது. திருமூரன் காந்தி பேரை 39 வழக்கு நாங்கள், அந்த 39 வழக்குகளை எதிர்கொண்ட ஒரு இளைஞரை ஊக்கி வைக்கவென்றால் இது பெரியார் திடல் தான் செய்யும், அது ஆசிரியர் தான் செய்வார். அதனால தான் அவருக்கு உலக அளவில் மானுட விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மானுடம், கருத்து சுதந்திரம், கருத்தை, என்னுடைய கருத்தை, முற்போக்கான கருத்தை யார் எதிர்ப்பது? இன்னொன்று சொல்கிறாங்க, மார்ஸ் சாகத்துக்கு முடியும் ஜென்னி மார்ஸ் செஞ்சிட்டாங்க. அப்போது இதே எங்கள் சொன்னார் நம்ம நண்பர் வீரமணி கூட எனக்கு பல விஷயத்தில் கருத்து வேறுபாடு உண்டு. ஏன்னால் ஒரு காலகட்டம், 70 ஆண்டுகளில் ஒரு காலகட்டத்தில்
இங்கே பார்த்தீங்கன்னா பெரியார் முன்னிலை வைத்தாரா, அல்ல பெரியார் சொன்ன கருத்து தான் சரியா, மார்க்சிசம் சொன்ன கருத்தா சரியா, மார்க்சிஸ்ட் சொன்ன கருத்து சரியா, இது முன்னாடி வருமா இது பின்னாடி வருமா, எப்படியெல்லாம் விவாதங்கள் நடைபெற்றன. அவையெல்லாம் தவறான விவாதங்கள், மார்க்சை சரியாக படிக்காதவர்கள் செய்த விவாதங்கள் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அவரை எங்கள் சொல்கிறார், மார்க்ஸ் உடைய மனைவி இறந்தபோது அதை எல்லா பதிப்புலையும் வரல, லண்டனில் ஒரு பதிப்புங்க தான் வெளியிட்டிருக்கு, அதில் என்ன சொல்கிறாங்க, வாழ்ந்த போதும் இறந்த போதும் முழுமையான ஈடுபாட்டுடன் பொருள் முதல்வாத நாத்திகராக இருந்தார். இந்த பொருள் முதல்வாத நாத்திகத்தை பெரியார் சொல்லப்படி எடுத்திருந்தா இன்றைக்கு பிஜேபியே வளர்ந்துருக்காரு இந்தியாவில். நான் சொல்கிறேன், இந்தியாவிலே வளர்ந்துருக்காரு. இன்றைக்கு பெரியாரை ஏன் பார்க்குறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. கன்னடத்தில் எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆசிரியர் கர்நாடகாவில். பெரியாரோட இன்றைக்கி ஐயா ஆசிரியருமா மலையாளத்தில் வெளியிட்டாங்க. கன்னடத்தில் மூணு பதிப்பு ஏற்கனவே வந்தது, வந்து மூணு மாதத்தில் 10,000 காப்பி விற்றுச்சு. இப்போ 2வது எடிஷன் போகுது. பெரியாரை பார்க்குறாங்க, அதான் சொல்கிறாரு, அந்த பின்பற்றிய பொருள் முதல் வாத நாத்திகத்தை பின்பற்றிய பெண்மணி அருகில் நாங்கள் இப்போது நிற்கிறோம். அந்த சமாதி முன்னால் சொல்கிறார், இந்த இடம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் சிறந்த அடையாளமாக இருப்பதைக் கண்டு நாம் துயரப்படக்கூடாது. இயற்கையில் மலர் பூத்து உதிர்வது போல உடலையும் மனதையும் ஒரு நாள் திரும்ப அளிக்க வேண்டும் என்பதை நன்றாக உணர்ந்தவர் ஜென்னி மார்ஸ். மார்ஸ் இறுதியாக அமைதி கொள்ளும் இடத்தில் அவரை நாம் இப்போது அடக்கம் செய்துள்ளோம். நாம் அவர் போல் இருக்க முயற்சி செய்வோம். ஜென்னி மார்ஸ் நினைவை ஏற்றும் என்ன சொல்லியிருக்காரு ஏங்கல்ஸ்னா, நாத்திக பொருள் முதல்வாதியாக இருக்கும்னு சொல்லியிருக்கார். நாத்திக பொருள் முதல்வாதியாக கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கவில்லை. நான் சொல்வதாக வருத்தக்கூடம், தாப்பா கிட்ட நான் பேசியிருந்தேன், நான் அடிக்கடி தாப்பாவை போய் பார்ப்பேன். ஒரு நாள் தாப்பா என்கிட்ட சொன்னார், என்ன சொன்னார், பெரியார் பிள்ளையார் சிலை உடைத்த போது நான் ஜனசக்தியில் துணை ஆசிரியராக இருந்தேன், நான் எங்கள் மாமனார் ஜமதக்கினிட்டும் பல முறை பல கருத்துக்களை விவாதித்தேங்க. அப்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் உடையவில்லை. பெரியார் பிள்ளையார் சிலையை உடைப்பது அது வந்து பொருள் முதல்வாதம் இல்லை, கவுண்டர் ரெவல்யூஷனரி, எதிர்மறையானது என்று பேசினாங்க. அதை பொருள் முதல்வாத நாத்திக பொருள் முதல்வாதம் எங்கே வரும் அப்படின்றா, பிள்ளையாரை வணங்கினா நாத்திக பொருள் முதல்வாதம் வந்துடுமா? இதையும் எங்கள் சொன்னது நான் சொல்ல. அப்போ என்ன செய்கிறாரு, இதே சொன்னது தாப்பா தான் சொன்னார். என்கிட்ட நான் திருப்பி கேட்டேன், அதுக்கு என்ன ஏன்னு, கொஞ்ச நாள் கழிச்சு அவன் அமைதியாக இருந்துட்டோம், அதை பற்றி பேசக்கூடாதுன்ட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில், எதிர்த்து சில பேர் கருத்து சொன்னாங்க. அப்புறம் 2 மாதம் கழிச்சு, ஒரு 3 மாதம் கழிச்சு சோவியத் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேருந்து ஒரு லெட்டர் வந்தது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. என்னன்னா, பெரியாருங்கிற உங்கள் ஒரு ஃபெலோ டிராவலர் கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியான்னு ஒரு கட்சி வந்து. நான் எங்கெல்ஸ் காலத்திலேருந்து இப்போ வரேன், மார்ஸ் காலத்திலேயும் சொல்கிறேன். ஏன்னால் மார்ஸ் வந்து ஒரு மார்க்சுக்கு முன்னாடி நிறைய சோசியலிச கருத்துக்களை சொன்னாங்க. மார்க்ஸ் சொன்ன கருத்துக்கும் மற்றவங்க சொல்ல சோசியலிச கருத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடு என்றால், மார்க்ஸ் பொருள் முதல்வாதம் என்பது கடவுள் மறுப்பது என்பது தான் மார்க்சுடைய கருத்து. அதுக்கு ஒரே கருத்து என்னன்னா, ஜமதக்கனி அந்த ஃபெட்டிசம் ஆஃப் கமாடிட்டிஸ்னு ஒரு முதல் வால்யூமில் முதல் தலைப்பிலே ஒரு வரும், வீரமணி கூட சொன்னார், மார்க்ஸ் என்ன சொல்லுவார், பொருளை எடுத்துக்கிட்டா ஒரு பொருளை எடுத்துக்கிட்டா அதுக்கு பயன்பாடு எப்படி இருக்குது, தண்ணி அதுக்கு பயன்பாடு யூஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, வைரத்துக்கு பயன்பாடு கிடையாது, வேல்யூ கிடையாது,
வைரத்தை சாப்பிட்டா செத்து போயிடுவீங்க. வெள்ளிக்கு பயன்பாடு வேல்யூ கிடையாது, தங்கத்துக்கு பயன்பாடு வேல்யூ கிடையாது. பயன்பாடு அது எப்படி இருந்தால் முதலாளித்துவம் அதை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஆகிடுச்சு, பரிமாற்ற வேல்யூ ஆகிடுச்சு. அது மாதிரி தான் பொருளை ஜமதக்கணி மொழி போயிருக்கிறப்ப நான் பக்கத்தில் இருப்பேன், அவர்கிட்ட பேசுவார். அவர் ஒரே ஒரு புத்தகத்தில் தான் வரிக்கு வரி ஆறு வால்யூமும் மொழிபெயர்த்தார் ஜமதக்கணி. சில நண்பர்கள் கூட என்னிடம் வந்து கேட்டாங்க அதில் கொஞ்சம் மாற்றம் செய்யலான்னு. நான் சொன்னேன், யாருடைய ஒரிஜினல் ஒர்க்கில் கையை வைக்கிறது ஒரு ஸ்காலர் செய்ய முடியாத காரியம், செய்யக்கூடாத காரியம். ஏன்னா நாளைக்கு 10 வருஷம் கொஞ்சம், ஏன்னா அவர் ஜமதக்கணி சமஸ்கிருதத்தில் வித்தகர், தனித்தமிழ்லையும் வித்தகர், அதனால் தனித்தமிழில் எழுதியிருக்காரு அது புரியாதுன்னு சொன்னாங்க. அவர் இந்த ஃபெட்டிசம் ஆஃப் கமாடிட்டிஸுக்கு என்னன்னா ஒரு விளக்கம் சொல்கிறார். அதுதான் பெரியாருடைய கருத்துக்கு நான் வரேன். அந்த தலைப்பு இவர் என்ன சொல்கிறாரு, தலைப்பே ஃபெட்டிஸ்டிக் நேச்சர் ஆஃப் கமாடிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கடவுள் சில இயல்பு கொள்கைன்னு மொழிபெயர்த்திருக்கார் ஜமதக்கணி. அது என்ன கடவுள் சில இயல்பு கொள்கை என்று நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் ஜமதக்கணி அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாரு, மனிதன் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணால் அரிசியை நிலத்தை வச்சுருந்தான், நிலத்தை அரிசி உற்பத்தி அவனே சாப்பிட்டான், ஒரு நாற்காலியை உற்பத்தி பண்ணால் அவனே படுத்துக்கிட்டான், ஒரு சேரை உற்பத்தி பண்ணால் அதில் உட்காந்தான், கட்டில் செஞ்சான் உட்கா படுத்துக்கிட்டான். ஆனால் அது சந்தைப்படுத்தப்பட்ட போது அவன் அந்நியை பயன்படுத்தப்பட்டான், அவன் பொருளே அவனை தெரிச்சிச்சு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்த உடனே. அப்போ என்ன ஆகுதுன்னா அவன் பயன்படுத்திய பொருள் அதிக விலைக்கு விற்கிது, அவனுக்கு குறைந்த கூலி கிடைக்கிது. அது எப்படின்னா அதில் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு, அது இவர் வேறு வடிவத்தில் சொல்கிறார். ஒரு கற்சிலை எடுத்தால் கல் சிலையை உடைத்து அதில் உழைப்பு இருக்கு, சிலையை செதுக்கினா இருக்கு, சிலையை செதுக்கி கோவிலுக்குள்ளே வச்சுட்டா அது கோவில் ஆகிடுது, உள்ளே போக முடியாது. யார் சொல்கிறான் அங்கே, இங்கே பாமா சொல்கிறாங்க, முதலாளி சொல்கிறாங்கிறது தான் கடவுள் சிலை இயல்பு கொள்கைன்னு சொன்னார். அதுதான் உண்மையான பொருள். நான் ஜெர்மனில் இருக்க சில பேர்கிட்ட கூட இதை பற்றி விவாதிச்சிருக்கேன். ஏன்னா ஜமதக்கணி ஜெர்மனும் தெரிஞ்சவர். ஏன்னா ஆரம்ப காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் வந்து தியரிட்டிஷியனாக இருந்தவர். அவருக்கு இப்போ இருந்தால் 120 வயது, நம்பூதிரி பாட்டுக்கும் மூத்தவர். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், ஏனால் நான் எனது துணைவியார் எங்கள் மாமனார் அழைச்சிட்டு போய், அவரும் ஜம்பதக்கனியும் நம்பூதிரி பாட்டும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். சென்னைக்கு வரப்போலாம் ரெண்டு பேரும் சந்திப்பாங்க. என் மனைவி 70ல் எம்ஃபில் எம்ஏ முடிச்சுட்டு எம்ஃபிலுக்கு பி எம்லிட் டிகிரிக்கு சென்னை பல்கலைக்கழகம் வந்தாங்க. அப்போ தான் நான் காதலித்து ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டேன். அப்போ இவங்க என்ன செய்திருந்தாங்க, அவங்க பாட்டு எழுதிக்கிட்டு இருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்கன்னா, சோசியோ எக்கனாமிக் தாட்ஸ் ஆஃப் இமஸ் இன் கேரளா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அவருடைய கம்யூனிச கொள்கைலாம் நிறைய அவர்கிட்ட 100 கேள்வி கேட்டு 100 கேள்விக்கு பதில் அளிச்சிருக்கார் இஎம்எஸ். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து இதெல்லாம் என் துணைவியார் அந்த குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு என் மாமனார் அழைச்சிக்கிட்டு கேரள சமாஜில் போய் பார்த்தப்ப நம்பூதிரி பாட்டு சொன்னார், நிறுத்துமா இதோட, ஏன் ஐயா அப்படின்னா, உண்மையான புரட்சியாளர் பெரியார், நீ சோசியோ எக்கனாமிக் தாட்ஸ் ஆஃப் பெரியார் ராமசாமின்னு பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பார்த்துக்கலான் அப்படி தான் வந்தது. இதை நான் தீக்கதை இஎம்எஸ்ஸுடைய 100வது விழா மலரில் கட்டுரையாகவே எழுதியிருக்கேன், விலைக்கு எழுதியிருக்கேன். எதுக்கு சொல்லனா, யார் உண்மையான புரட்சியாளர்களோ அவரை பெரியார் புரட்சியாளர்னு பார்த்தாங்க, யார் புரட்சியை கண்டு பயந்தாங்களோ அவங்கெல்லாம் ஒதுங்குறாங்க. அதில் நான் வந்து தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பல பேர் இன்றைக்கி உயர் ஜாதியினர் வந்து தீவிரமாக முற்போக்கு பேசுகிறவங்க பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காங்க. மேற்கொண்டாடு பல புள்ளி விவரங்கள் வந்து கொண்டு இருக்கிற அதிர்ச்சியாக இருக்கிறோம். அதுதான் இப்பொழுது கூட என்ன சொல்கிறாரு பெரியார், என்ன சொல்கிறாரு, சமூக ஏற்றத்தாழ்வு உள்ள சமுதாயத்தில் அதான் அந்த சோசியலிசம் எப்படியா வரும்னு கேட்டார். அதுக்கு ஒரு உதாரணமாக ரொம்ப படித்த மேதை குடியரசுத் தலைவர்
நாராயணன் அவர்கள் லெஃப்ட் வேர்டுங்கிற ஒரு பதிப்பகம் கம்யூனிஸ்ட் மேனுஃபேக்சரருக்கு கொண்டு வந்தாங்க. அவர் குடியரசுத் தலைவராக இருக்கிறப்ப அவர்கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்து குடியரசு மாளிகையில் அதை வெளியிட சொன்னாங்க. அவர் வெளியிட்டார், அதுவும் பதிவாயிருக்கு. அவர் என்ன சொன்னார், அந்த அதே கோபாலகிருஷ்ண காந்தி ராஜாஜியுடைய பேரன், காந்தியுடைய பேரன், அவர் ரொம்ப நேர்மையாளர், அதனால் அதை பதிவு பண்ணிட்டார். என்ன பதிவு பண்ணியிருக்காருனா, வென் கே ஆர் நாராயணன் ரிலீஸ்ட் த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, ஹி ஹாஸ் எக்ஸ்பிரஸ் இஸ் ஓன் வியூஸ் ஆன் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, ஒய் கம்யூனிசம் ஹேஸ் ஃபெயில் இன் இந்தியா, இ ரைஸ்ட் எ கொஸ்டின். அண்ட் தென் இ சேட் பெரியார் ஈ வே ராமசாமி வாஸ் கரெக்ட் இன் இஸ் அப்ரோச் அண்ட் ஈ ஒன்லி அண்டர்ஸ்டுட் தி ரியாலிட்டிஸ் கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் அப்போஸ் டு காஸ்ட் சிஸ்டம் விச் இஸ் டெட் அகேன்ஸ்ட் ஈக்குவலிட்டேரியன் பிரின்சிபல்ஸ் சொன்னாங்க. இது என்ன, இது சமத்துவ கருத்துக்களுக்கு எதிராக யார், குடியரசுத் தலைவர் பொலிட்டிக்கல் சயின்ஸில் படித்தவர், யார், லாஸ்கியுடைய ஸ்டூடெண்ட் அவர். இன்னொன்று பல பேருக்கு தெரியாது, கே ஆர் நாராயணனுடைய வரலாற்றில் கே ஆர் நாராயணன் சொல்லியிருக்காரு, லாஸ்டி பரிந்துரை செய்து தான் நேரு அவருக்கு வேலையை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதமான ஒரு அறிஞர். இப்படி பெரியாரை பற்றி பலர் சொல்லியிருக்காங்க. கால நேரம் கருதி நான் என் உரையை முடித்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று சொல்லுகிறேன், இந்த நூலில் வீரமணி மிக சிறப்பான முறையில் தொகுத்திருக்கிறார். அவருடைய தொகுப்புணர்ச்சியை நான் எப்பொழுதும் பாராட்டுபவர். அவர் ஏற்கனவே அவர் வந்து அருமையான ஒரு கருத்தை சிந்தனை, மா சிங்காரவேலுடைய சிந்தையை ரொம்ப அழகாக அவர் தொகுத்திருந்தார். அந்த சிந்தனையிலிருந்து ஒரு கருத்தை சொல்லி நான் முடித்து கொள்ள விரும்புகிறேன். வீரமணி தொகுத்த புத்தகம் தான். அதில் என்னன்னா, 1931 தந்தை பெரியார் தலைமையில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் சென்னை சுயமரியாதை மாநாடு நடைபெற்றது. அது வீரமணி தொகுத்தது தான். அம்மாநாட்டின் உரை தனித்தன்மையானது. நான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கேன், அறியாமை இருள் இருப்பதால் தான் எல்லா மதங்களும் தத்துவங்களும் சாத்திரங்களும் இயக்கங்களும் இந்த நாட்டில் தோன்றியுள்ளன. சிங்காரவேலர் சொல்கிறார், மதங்களே அறியாமல் இருந்து புறப்பட்டவை, ஜாதி இந்தியாவில் முளைத்த ஒரு கற்பனை. எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது, சிங்காரவேலர் சொல்கிறார், பகுத்தறிவு உயர்கல்வி மூலமாக வளர செய்ய வேண்டும் என்பது. இதிலும் கஷ்டம் இருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளாக உயர்கல்வியில் தேர்ச்சி அடைந்து வரும் பிராமணர்கள் ஜாதியை விட்டப்படவில்லை. நமது ராஜகோபாலாச்சாரியும் சத்தியமூர்த்தியும் பூநூலை கட்டி எழுந்தார்களா உயர்ந்த படிப்புக்கும்? இதுதான் பெரியார் கேட்ட கேள்வி. இல்லை என்றால் எங்கே உயர்ந்த கையின் பயன்? பாமர மக்களுக்கு சுடரியாக பெரியாரை பார்த்து சொல்கிறார். பாமர மக்கள் படித்தவன் தான் ராதா கூட அதான் சொல்லிட்டார். என்ன வெளியே போன, அவர் அனுபவத்தில் வெளியே போன சொல்லிட்டார், வெளியே போனார். பாமர மக்களுக்கு சுடரியல் வழியாக உங்கள் இயக்கம் திராவிட இயக்கம் வந்துள்ளதாக எண்ணுகிறேன். நீங்கள்தான் இந்த 1000 தலையுடைய விஷப்பாம்பை நசுக்க வேண்டும். உங்களால் ஆகவிட்டால் உலகில் எந்த நம்பிக்கையும் கிடையாது. சமதர்மமே, அதாவது மதமற்ற சாதி வேற்றுமையற்ற பொருளாதார வேற்றுமையற்ற தர்மமே நமது நாட்டையும் மற்ற நாடுகளையும் காப்பாற்ற உள்ள இயக்கமாகும். இதை அவர் கொடுத்த சான்றிதழ், அவர் தொகுத்த நூலில், அவர் வெளியிட்டு நூலில் வெளியெல்லாம் கொள்வதில் பெருமை அடைகிறேன். அந்த பணியை, பெரும் பணியை நமது ஆசிரியர் கடும் உழைப்பால் தனது உடல் சோர்வு உள்ள சோர்வு எல்லாவற்றையும் நீக்கி எங்களை போன்றவர்களாக அனைத்து எடுத்து செல்கின்ற அந்த பெருந்தகை வல்லாண்டு வாழ்க வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம்.
அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி. நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.